रूपाय विश्वत्पत्ति हेतवे तापत्रय विनाशाय विनाशा वयम् नमः नुम यस्य वदने लक्ष्मी से चक्षसि यस्ते हृदय संवित तम नृसींहम अहम् भजे जन्मा यतचाचेष्विज्ञस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यती यूरय तेजो वारिमृद यथा विम यसर्गोमुषा धाना स्वेन सदा सत्यं परं धीमहि

சுஷ்ரூஷமான சீலேன பிரசரயேன தமேனச்ச மாயாம் விவிதிஷன் விஷ்ணோர் மாயேசஸ்ய மகாமுனி முனிஹி மகாபாகவதோராஜன்னு பிதரம் பரியதோஷய பகவான் பிரம்மாவுக்கு அஹ் பாகவதத்தினுடைய சாரத்த நாலு ஸ்லோகத்துல சொன்னார் என்ன புரிஞ்சுக்கணும் எது ஏத்ததேவ விஜி ஜிஜாஸ்யம் அப்படின்னு சொல்லி முன்னாடி சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தவரும் அந்த ஒரு பர பரம்பொருள் தான் சிருஷ்டி மோது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய அந்த விஸ்வ விஸ்வத்துல இருக்கக்கூடிய அத்தனை பூதராசிகளாகவும் அசையும் பொருள் அசையா பொருளாகவும் இருக்கக்கூடியது பகவான் தான் இதெல்லாம் முடிஞ்சு அடங்கின பிறகு அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறது என்ன அவசிஷ்யத்தே என்னன்னா பூர்ணமேவ அவசிஷியத்தே அதனால பூர்ணஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவத் ஸ்வரூபம் தான் எப்பொழுதும் இருந்து இருக்கு ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் அதிஷ்டான பூதமா இருக்கக்கூடியதுன்னு முதல்ல தன்னுடைய ரூபத்தை பத்தி சொல்றி அவக்த ரூபம்னு ரெண்டு விதமான ரூபத்தை பத்தியும் சொல்லி அதுக்கப்புறம் அவருடைய மாயா என்ன எங்க என்ன தெரியறதோ அது இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த மாயையினுடைய ஒரு நித்யாத்வத்தையும் வந்து ஒரு ஒரு கேப்சூல் ஃபார்ம்ல நமக்கு சொல்லிட்டும் மூணாவதாக எவ்வ எவ்வாறு ரூபங்களை எடுத்துக்கிறார் என்ன விதமான குணம் கர்மா அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லிட்டு கடைசியில இதை தான் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுட்டோம்னா முக்தி ஏற்படும் இதை புரிஞ்சுண்டு சிருஷ்டியில இறங்கினார்னா பிரம்மாவுக்கு ஒரு அகங்காரம் ஏற்பட போறதில்லைங்கிறதையும் ஒரு அஷ்யூரன்ஸை கொடுத்துட்டு பகவான் மறைஞ்சார் அந்தர்ஹித இந்திரியார்த்தாய அறையே நமகா அப்படின்னுட்டு அவருக்கு மறைந்த கண் கண் எதிர்க்க பிரத்யக்ஷமான ஒரு உருவம் இல்லாட்டா கூட அந்தர்ஹிதமான மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஹரிக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டும் விஸ்வம் இந்த கிரியேஷனை பண்ணர் அதுக்கப்புறம் நாரதர் வந்து கேட்க நாரதர் என்ன கேட்டார்னா மாயாம் விவிதஷன்னு இந்த மாயை என்ன இதே கேள்விகள் தான் பிரம்மாவுக்கு இருந்த அந்த நாலு கேள்விகளை தான் நாரதர் கேட்டார் நாரதருக்கு பிரம்மா சொன்னார் இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் நம்ம ஒரு மாதிரி ஒரு ஒரு முன்னும் தின்னுமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கும் சில சமயம் நாரதர் கேட்க நாரதருக்கு வந்து விஷயத்த சொல்றார் பிரம்மா துஷ்டம் நிசாமிய பிதரம் லோகானாம் பிரபிதாமகம் தேவ ரிஷி பரிபிரச்ச பவான் என் மா அனுபிரிச்சதி பரீட்சித் மகாராஜா சுகர்ட என்ன கேட்டாரோ அத நாரதர் அப்பாவிடம் கேட்டார் அந்த அந்த பாட்டு தான் இந்த ஸ்லோகத்துல இருக்கு உங்களுக்கு சோ துஷ்டம் நிசாமிய பிதரம் துஷ்டம் பிதரம் லோகானாம் பிரபிதாமகம் பிதரம் துஷ்டம் நிஷாமிய இந்த விஷயத்தை அவர் கேக்குறார் யாரு தேவரிஷிஹி பரிப்ப பிரச்ச அஹ் அப்பா வந்து ஒரு சந்தோஷம் அடைந்து விட்டாருங்கிறத புரிஞ்சுண்டு நாரதர் அந்த அப்பா யாரு பித்தரம் அவர் அவருக்கு அட்ஜெக்டிவ் இங்க வந்து லோகானாம் பிரபிதாமகம்ங்கிற உலகங்களுக்கெல்லாம் அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் இப்பதானே முந்தின ஸ்லோகத்துல பார்த்தோம் விஸ்வம் சசர்ஜ பூர்வத்து எப்படி அஹ் முன் போலவே உங்களுக்கு வந்து விஸ்வத்தை இங்க சிருஷ்டி செய்தார் அப்போ லோகானாம் பிதரம் பிரபிதாமகம் லோ உலகத்துக்கெல்லாம் வந்து தாத்தா மாதிரி அதாவது தாத்தா கூட இல்ல இந்த இடத்துல வந்து பிதாமகானா தாத்தா பிரபிதாமகான அதுக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு ஆன்சிஸ்டர் சோ ஏதோ ஒரு ஆன்சிஸ்டர் மாதிரி இருக்கக்கூடியவர் இவர் தான் ஆதிப்பு காரணமாக இருக்கிறவர்னு எடுத்துக்கலாம் இந்த பிரபிதாமகிறதுக்கு சோ லோகானாம் பிரபிதாமகம் இந்த உலகங்களுக்கெல்லாம் ஒரு மூதாதையர் மாதிரி விளங்கக்கூடியவரான பிதரம் தந்தை அவர் துஷ்டம் சந்தோஷமடைந்தவரான அந்த பிதரம் தந்தையை தேவரிஷிஹி அஹ் நிசாமிய அறிந்து கொண்டு அர்த்தம் திஷ்டம் நிஷாமிய இவர் வந்து சந்தோஷம் அடைந்து விட்டாருங்கிறது நாரதர் புரிஞ்சுண்டு நீங்க முந்தின ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து பிதரம் பரியதோஷயத்துன்னு இருக்கு அப்பாவை சந்தோஷப்படுத்தினார் எதனால ஷீலேன பிரஷ்ரையேன தமேன தன்னுடைய கேரக்டர்னாலையும் ஒரு வினயத்தினாலயும் ஒரு தமேன புலநடக்கத்தினாலயும் அப்பாவ சந்தோஷப்படுத்தினார் நாரதர் பிரம்மாவ சதுர்முக பிரம்மாவ சந்தோஷம் அடைந்ததாக புரிந்த பிறகுதான் இவர் கேள்வியை கேட்கிறார் இவர் வந்து ஆங் கேளு அவர் ஏதோ ஒரு அட்டென்ஷன்ல இருக்கிறச்சே நம்ம கேள்வியை கேட்டோம்னா அது வந்து காதுல வந்து ஏற போறதில்லை ஏன்னா அவர் தியானத்துல இருக்கக்கூடியவர் சதுர்முக பிரம்மா சோ இங்க வந்து அவர் சந்தோஷமா அடைந்து விட்டாருங்கறது புரிஞ்சுண்டு துஷ்டம் நிஷாமியா நிஷாமிங்கறது ஞாத்வான்னு அர்த்தம் அந்த இடத்துல சோ யூஷுவலி அஹ் நிஷாமயத்தின்னா இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்றதுன்னு அர்த்தம் அவ கேட்கும்படியாக செய்வதுன்னு அர்த்தம் இங்க வந்து துஷ்டம் நிஷாமியங்கிறது கான்டெக்சுவலா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஞாத்துவான்னு எடுத்துக்கணும் அத புரிஞ்சுண்டு தேவரிஷிகி பவான் எது மா அனுபிர்சதி தத்து பரிபப்பிரச்ச பவான் தாங்கள் அதாவது இங்க வந்து பவானுங்கிறச்சே பரீட்சித் பரீட்சித் மகாராஜா மா பிரிட்சதி என்ன எதை கேட்கிறீர்களோ அதாவது நீ என்ன என்ன கேட்கிறையோ பரீட்சித் மகாராஜா சுகர்ட்ட என்ன கேட்டாரோ அதை தேவரிஷிஹி நாரதர் அப்பாவிடம் பரிபப்பிரச்ச கேட்டார் நாலு பேர் இங்க ஒண்ணு பிதரம்னு இருக்கும் பொழுது பிரம்மா தேவர் ஷிகிங்கிறது நாரதர் நாரதர் பிரம்மாட்ட கேட்டார் என்ன கேட்டார் அப்படின்னா இப்ப நீ என்ன கேட்டியே அதுதான் அப்படின்னு பவான் பரீட்சித்து மாம் என்னை அதாவது ஸ்ரீ சுக்கரை எதை நீ என்னிடம் கேட்கிறாயோ அதை தேவர் ஷிஹி நாரதரானவர் உலகங்களுக்கெல்லாம் மூதாதையராக இருக்கக்கூடியவர் சந்தோஷம் அடைந்து விட்டார் என்பதை தெரிந்து கொண்டு அப்பாவிடம் கேட்டார் பரிப பிரச்ச தஸ்மா இதம் பாகவதம் அஹ் புராணம் தச லக்ஷணம் புரோக்தம் பாக பகவதா பிராக பிரீத்த புத்திராய பூத கிருத்து இந்த தஸ்மாங்கிறது தஸ்மை சந்தில உங்களுக்கு வந்து அஹ் இதுவாயிருக்கு சோ தஸ்மை இதம் தஸ்மை அந்த நாரதரிடமையும் இந்த பாகவதத்தை இந்த பாகவதம் எனும் புராணம் புராபி நவம் நேத்திக்கு படிச்ச நியூஸ் நமக்கு இன்னைக்கு வந்து பழைய நியூஸா போயிடுறது ஆனா புராணம் அப்படி கிடையாது புரா புறாபே நவம் பழமையாக இருந்த பொழுதிலும் இன்னைக்கும் அதை கேட்கணும்னு ஆசையா இருக்கும் நமக்கு புதுசு புதுசா பல விஷயங்கள் தோணும் இதுல வந்து இத்தனை ராமாயணம் படிச்சிருந்தா கூட நமக்கு வந்து பாண்டியர்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து ராமாயணத்துல இருக்குங்கிறது நமக்கு தெரியாது இன்னைக்கு யாரோ ஒருத்தர் எடுத்து பாக்குறா கிஷ்கிந்தா காண்டத்துல ஒரு ஸ்லோகத்துல இருக்குன்னு சொல்றான் கவாட்டம் பாண்டியானாம் அப்படின்னுட்டு சொல்றான் ஓ அப்ப பாண்டியர்களை பத்தி அங்க அப்ப மென்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு இன்னைக்கு நமக்கு தெரியறது புராணம் வித்தியாசம்ங்கிறத நம்ம என்னமோ அது வந்து பழைய நியூஸ்ன்னு நம்ம வந்து ஒதுக்கிடுறோம் அப்படி இல்ல அதுதான் அந்த புராணம்ங்கிற வார்த்தையிலேயே புறாபி நவம்ங்கிறதுனால அந்த இடத்துல புராணம்னு சொல்றோம் பாகவதம் புராணம்ங்கிறது தச லட்சணம் பத்து லட்சணங்கள் இருக்கு என்னென்னங்கிறத பின்னாடி அடுத்த சர்க்கத்துல அடுத்த அத்தியாயத்துல அதைதான் சொல்ல போறார் சோ தஸ்மை அவ அந்த நாரதருக்கு இதம் இந்த பாகவத புராணத்தை தச லட்சணம் பத்து பார்ட்ஸாக இருக்கக்கூடிய ஆர் பத்து லக்ஷணங்களுடன் கூடினதான புராணத்தை பாகவதம் எனும் புராணத்தை பகவதா புரோக்தம் சா்ஷாத் நாராயணர்னால கூறப்பட்டது அந்த பாகவதத்தை பிரீத்த சந்தோஷம் அடைந்தவரான இவர் பிரம்மா புத்திராய் அது பூத்த கிருத்து புத்திராய பிராக பூத்த கிருத்து இந்த பூதங்கள் எல்லாரையும் சிருஷ்டி செய்யக்கூடியவரான சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா இவருக்கு உபதேசம் செய்தார் சோ பூத கிருத்து பூதங்களை சிருஷ்டி செய்யக்கூடிய பிரம்மர் பிரீத்தக பிரீதி அடைந்தவராக பகவதா புரோக்தம் பகவானாலேயே கூறப்பட்டதான அந்த சதுர்ஸ்லோகின்னு அவர் நாலு ஸ்லோகத்துல சொன்ன அந்த பாகவத சாரத்தை இவர் விவரிச்சு நம்ம வந்து மந்திரம்னு எடுத்துட்டோம்னா பஞ்சாட்சரி நவாட்சரி சோடசாட்சரின் டூ வெறும் அக்ஷரங்கள் அஞ்சே அஞ்சு அக்ஷரம் இருக்கும் அது கான்சன்ட்ரேட் வருஷன் ஆசிட் மாதிரி அது அது இத்தூண்டுக்கு இருக்கிற பவர் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு அஷ்டகம்னு பாக்குறோம் அதுக்கப்புறம் இன்னொன்னு கொஞ்சம் பெருசா பாக்குறோம் சதகம்னு பாக்குறோம் அதுக்கப்புறம் பஞ்சசத்தின்னு பாக்குறோம் ஐநூறு ஸ்லோகம் இருக்கும் அப்புறம் சஹசிரநாமம்னு பார்க்கறோம் ஆயிரம் ஸ்லோகங்கள் தேவி பாகவதம்னு பார்க்கறச்சே சப்தசதிங்கிறோம் எழுநூறு ஸ்லோகங்கள் இருக்கிறதுல இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நமக்கு வந்து மேல போக போக எல்லாம் உங்களுக்கு அதே தான் ஆனா ஒவ்வொருத்தருக்கு வந்து பின்வரவாளுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியறது அந்த காலத்துல இந்த அஞ்சு அக்ஷரத்தை சொன்ன மாத்திரத்துல அவளுக்கு மனசுல அம்பாளுடைய என்டையர் இதுவும் புரிஞ்சிருக்குமோ என்னமோ ஆனா இன்னைக்கு வந்து நமக்கு இவ்வளவு வேண்டிருக்கு நமக்கு டைவர்ஷன்ஸ் ஜாஸ்தி இந்திரியங்களினுடைய அட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி அதனால நமக்கு வந்து இத்தனை விவரணங்கள் இருந்ததுன்னா டயத்தை வந்து நமக்கு வந்து ஆக்கிபை பண்ணி அதுலயே ஊறுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அதனாலதான் எல்லா விதமான டு எவ்ரி சார்ட் ஆஃப் ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்து பலவிதமா இருக்கு பிரம்மாவுக்கு நாலு ஸ்லோகத்துல போறோம் தப்பா தப்பான்னு சொன்ன மாத்திரத்திலேயே அவருக்கு புரிஞ்சுட்டார் ஆனா இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கு வேணுமேங்கிறதுனால நாலு ஸ்லோகத்துல அவருக்கு சொன்னார் பகவான் அடுத்தது நாரதருக்கு ஒரு அத்தியாயத்துல சொன்னார் பரீட்சத்துக்கு இத்தனை அத்தியாயங்கள் தேவையா இருந்தது நமக்கு சூத போராணிக்கர் சொல்றச்சு அதை தாண்டி இன்னும் நமக்கு ஜாஸ்தி பாகவத மகாத்மத்தில இருந்து நமக்கு தெரிய வேண்டியிருக்கு அதனால ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய சம்ஸ்கார விசேஷத்துக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள் தேவை பிரம்மாவுக்கு எது நாலு ஸ்லோகங்கள்ல பகவதா புரோக்தம் கூறப்பட்டதோ அதை அதுதான் இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி கீழே சொல்றார் பகவதா சதுஷ்லோக்கியா சங்கேபேண புரோக்தம் விஸ்தரேண பிராகங்கிற அத வந்து விஸ்தாரம் பண்ணி நாரதருக்கு தசலக்ஷணாணி விஷயங்கள் இதுல வந்து விவரிக்கணும் அதனால இதுக்கு வந்து தச புராணம்னு பேரு சர்க்கஸ்ட பிரதி சர்க்கஸ்டன்னு பின்னாடி வரப்போறது சோ தஸ்மை அந்த நாரதருக்கு பாகவதம் தசலக்ஷணம் புராணம் இதம் ஆஹ் பூதகிருத்து பிராக கூறினார் ஸோ பிரம்மா நாரதருக்கு பகவானால சொல்லப்பட்ட விஷயத்தை கூறினார் தஸ்மா இதம் பாகவதம் புராணம் தசலக்ஷணம் புரோக்தம் பகவதா பிராக பிரீத புத்திராய பூத கிருத்து நாரத பிராக முனையே அடுத்தது வியாசருக்கு சொன்னார் வியாசருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அங்க உனக்கு தெரியாதது உண்டா நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் தர்மம் தானே இனிமே நீ வந்து பகவத் பிரதானமாக பக்தி பிரதானமாக நீ வந்து ஒரு புராணத்தை சொல்லணும் அப்படின்னுட்டு அவருக்கு அடுத்த லெவல் ஆஃப் விஸ்தாரம் சதகம் ஒரு மாச்சு அதுக்கப்புறம் திரிசதி அதுக்கப்புறம் உங்களுக்கு சஹசிரநாமம் வரணும் சரஸ்வத்தியாஸ்தட்டே என்று தியாயத்தே பிரம்ம பரமம் வியாசாய அமித தேஜசே வியாசருக்கு இத்தனை அப்ஜெக்டிவ் இங்க ஏன்னா வியாசாய விஷ்ணு ரூபாய விஷ்ணு அவர் வந்து விஷ்ணுவனுடைய இன்னொரு ஒரு ஸ்வரூபம் அவதாரம்ங்கிறதுனால உங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு நாலஞ்சு இங்க குடுத்துடுறாரு நாரதருக்கும் கொடுத்தாரு இல்லைங்கல்ல ஆனா இங்க வந்து பாருங்க அமித தேஜசே ஹேன் ரூபா அரசன பரீட்சித்த சொல்ற ஹே ரப்ப சரஸ்வதியாக தட்டே சரஸ்வதி நதியினுடைய கரையில் யாருக்கு பரபிரம் பரமம் உம் இந்த ஓகே இப்படி இதோட கனெக்ட் பண்ணிக்கணும் சாரி பரமம் பிரம்ம தியாயதே முனிவருக்கு அது அட்ராக்டிவ் பரம்பொருளை தியானம் செய்யக்கூடியவரான வியாசர் ஏன்னா வியாசருக்கு வந்து ஏதோ போல இருந்தது இத்தனை புராணங்களும் மகாபாரதமும் எழுதியும் அவருக்கு வந்து மனசு சஞ்சலமா இருந்தது அவருக்கு மனசுல ஒரு சாந்தி ஏற்படலைங்கிறதுனால சரஸ்வதி நதி தீரத்துல போய் உட்கார்ந்து அவர் தபஸ் பண்ணார் எதை குறிச்சு தபஸ் பண்ணார் பரமம் பிரம்ம தியாயதே பரம்பொருளான பிரம்மத்தை தியானம் செய்கின்றவரான தியாயத்தே தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமித தேஜசே அளவில்லாத ஒரு தேஜஸை கொண்டவரான ஒரு பிரகாசம் கொண்டவரான முனையே வியாசாய முனிவரான வியாசருக்கு நாரதா பிராக நாரதர் கூறினார் தியாயதே அமித தேஜசே முனையே வியாசாய இது எல்லாமே வியாசருக்கு தான் இங்க அப்ஜெக்டிவ் சோ சரஸ்வதி சரஸ்வத்தியாக தீரே ஏன் இருப்ப அரசனே சரஸ்வத்தியாக தீரே சரஸ்வதி நதிக்கரையில் பரமம் பிரம்ம தியாயதே பரப்பொருளான பிரம்மத்தை தியானம் செய்து கொண்டிருக்கும் அமித தேஜஸே அளவில்லாத ஒரு தேஜஸை கொண்டவரான முனைவரான வியாசருக்கு நாரதர் சொன்னது எதுக்கு இத்தனை அப்ஜெக்டிவ்னா இது வந்து ரொம்ப சில சமயம் நம்ம கேள்வி கேட்கறச்சே வந்து ஒரு இட் இஸ் எ சில்லி கொஸ்டின்னு சொல்லுவோம் எங்க வந்தியார் ஒண்ணு சொல்லுவார் நோ கொஸ்டின் இஸ் சில்லி இஃப் இட் இஸ் அ டவுட் உனக்கு டவுட் அவ்வளவுதானே அது புரியலைங்கிறதுனாலதான் நீ அதுல என்ன வந்து வசத்தியான அஜ்ஞானம் குறைச்சலான அஜ்ஞானம் அஜ்ஞானம்னா அஜ்ஞானம் தானே அது அப்படிங்கிறதுக்காக எத்தனை பெரிய ஆசாமியா இருந்தாலும் பரம்பருலேயே தியானம் செய்கின்றவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு நாரதர் தேவையா இருந்தது விஷயத்தை சொல்றதுக்கு பாகவதத்தை எழுதன்னு சொல்றதுக்கு பக்தி பிரதானமா யோசினி அப்படின்னு அதனால எந்த ஒரு கேள்வியுமே உங்களுக்கு வந்து அஜானத்துல கிரடேஷன் கிடையாது அதுக்காக நாரத பிராகம் அதுக்காக தான் இத்தனை அப்ஜெக்டிவ் போட்டு நமக்கு வந்து சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் நாரத பிராக முனையே சரஸ்வத்தியா தட்டேன்றே பிரம்ம பரமம் வியாசாய அமித தேஜசி எதுத ஆகத் தொயா பிருஷ்டா வைராஜாத்து புருஷாத்து இதம் த உபாச நீ என்ன எங்கிட்ட அகம் உன்னால் கேட்கப்பட்டதோ என்னத்தை பத்தி வைராஜாது புருஷாது இதம் எதா ஆசீது அது உன்னால் எனக்கு கேட்டு விராட் புருஷன் தேர்ந்து இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாச்சுன்னு நீ என்ன கேட்டியே அதை அதுவும் மேலும் பல கேள்விகள் இது என்னன்னா முந்தின அத்தியாயத்துல உங்களுக்கு வந்து பத்தாவது ஸ்லோகமான புருஷ அவயவை லோகா சபாலாக பூர்வ கல்பிதாக இத்தியினா வைராஜாத்து இதம் விஸ்வம் கதம் ஆசீத் அப்படிங்கிற கேள்வி முன்னாடி பரீட்சித் கேட்டது முந்தின அத்தியாயத்துல ஆஹ் பாகவத வியாக்கியான இவ பிரஷ்னானாம் உத்தரம் தாசியாமி அவதாரிக்க இந்த ஸ்லோகத்துக்கு என்னன்னா நாரதருக்கு இப்ப ஸ்லோகத்தை பார்த்தோம்னா நமக்கு இந்த அவதாரிக்கா இல்லைன்னா புரிய போறது இல்ல கேள்வி அவரே கேட்டாதான் நமக்கு வந்து ஓ இந்த மாதிரி யோசிக்கலாமோன்னு நமக்கு தோணும் அதுதான் வியாக்கியானத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போ பாகவதத்தினுடைய சாரத்தை பகவான் பிரம்மாவுக்கு சொன்னார் பிரம்மா அதை நாரதருக்கு சொன்னார் நாரதர் முனிவருக்கு சொன்னார் நீ என்ன விராட் புருஷன் தேர்ந்து சிருஷ்டியானது எப்படிங்கிறத கேட்டியே அதை நான் உனக்கு சொல்றேங்கிறச்சே கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதுக்கு வந்து இங்க கனெக்ஷன் கொடுக்கறது என்னன்னா பாகவத வியாக்கியான அந்த நாலு ஸ்லோகம் நாலு ஸ்லோகத்தினுடைய விவரணம் அதுக்கு மேல நாரதன் வியாசருக்கு கொடுத்த விவரணம் வியாசரி எனக்கு கொடுத்த விவரணத்தை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நீ கேட்ட கேள்விகளுக்கு நான் உருப்படியா கோர்வையா பதில் சொல்ல முடியுங்கிறது அர்த்தம் இதே சதுஸ்லோகிய சொல்லி புரிஞ்சிருக்கலாமே பரிக்ஷத்துக்கு சொன்னாரோ இல்லையோ இப்பதான் அந்த நாலு ஸ்லோகத்தை சொன்னா நமக்கு என்னதுக்கு அப்புறம் ஸ்கந்தங்கள் வேணும் அந்த நாலு ஸ்லோகத்திலேயே பரிக்ஷத்துக்கு புரிஞ்சிட போறதுன்னா நிறுத்திருப்பர் ஸ்ரீ சுகர் அந்த இடத்துல பாகவத வியாக்கியானே இந்த பாகவதத்தை முழுக்க நான் வந்து உனக்கு சொன்னாதான் நீ கேட்ட கேள்விகளுக்கு பதில் வரும் அப்படிங்கிறதுனால இந்த அடுத்த ஸ்லோகம் அஹம் நான் யா உன்னால் பிருஷ்ட கேட்கப்பட்டவன் அதாவது ஸ்ரீ சுகர் இங்க துவையாங்கரட்சே பரீட்சித்தினால ப்ஷ்டா கேட்கப்பட்டவன் எத பத்தி வைராஜாத் புருஷாத் இதம் ஆசீத் இதம்ங்கரச்சே இத விஸ்வம் இந்த உலகம் பிரபஞ்சமானது வைராஜாத்து புருஷாத்து வைராஜா விராட் விராட் இருந்து ஏற்பட்டதான உண்டானதான இந்த பிரபஞ்சம் ஈரேழு பதினான்கு புவனங்கள் ஆ கீட்ட புழு உள்ள இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரையில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அதை தாங்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஈகோசிஸ்டம் அதை தவிர உங்களுக்கு இந்த பதினேழு புல அந்த சிருஷ்டியை நினைச்சாலே பிரம்மாண்டமா இருக்கும் அந்த சிருஷ்டியை பத்தி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு இந்த பாகவதம் வேணும் அப்படிங்கிறார் அது மாத்திரமில்ல இன்னும் பல கேள்விகளை கேட்டாரோ இல்லையோ அதுக்கப்புறம் மற்ற கேள்விகளுக்கும் பகவானுடைய அவதாரங்கள் ஏன் ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டது கிருத்னஷா முழுமையாக தது உபாக்கியாசியே அதை நான் உனக்கு அஹ் உபாக்கியானம்னா வந்து உபாக்கியாசியன்னா விளக்குகிறேன் நீ கேளு உபாக்கியாசியாமி ஸ்ருணு தத் தத்யாவது உபாக்கியாசியாமி உள்ளத உள்ளபடி நான் உனக்கு சொல்றேன் அத நீ அப்படிங்கிற ஸ்ரீசுக்கர் உங்களுக்கு வந்து இந்த புராணத்தினுடைய லட்சணத்திலிருந்து ஆரம்பிக்க போறார் இந்த பத்தாவது அத்தியாயத்துல சோ எது த அஹம் பிஷ்ட வைராஜாத் இதம் வைராஜாத் புருஷாத் இதம் யதா ஆசீத் தத்து உபாக்கியாசியே பிரஷ்னான் அன்யாஞ்ச கிருத்னஷ இது ஸ்ரீமத் பாகவத்தை மகாபுராணே தித்தீயஸ்கந்தே நவமோ முடிஞ்சது இப்போ பத்தாவது அத்தியாயத்துல ஆரம்பத்துல ஸ்ரீதரஸ்வாமியினுடைய ஸ்லோகத்தை பாத்துருவோம் தத்தோ இங்கிருந்து ஆரம்பிக்கிறது தத்தோ பாகவத்தியா துவார ஸ்புடம் ராஜ பிரஷ்னோத்தரம் வக்தும் ஆரேபே பாதராயணி இதுதான் ஸ்ரீதர சுவாமியினுடைய முன்னுரை அந்த ஒரு ஸ்லோகம் கொடுப்பாரோ இல்லையோ இந்த இந்த பத்தாவது அத்தியாயத்தினுடைய ஒரு சுருக்கம் என்ன அப்படிங்கிறார் சோ தத்தகா பிறகு பாகவத வியாக்கியா துவாரா ஏவ இந்த பாகவதத்துனுடைய அதாவது சதுஸ்லோகி நான்கு ஸ்லோகங்கள் சொன்னது மேலும் இந்த என்டயர் ஒரு ஒரு ஸ்கந்தங்கள் இத்தனை கதைகளையும் சொல்றதுனாலதான் அதன் மூலியமாக பாகவத வியாக்கியா துவாரைவ அது மூல்யமாகதான் ராஜ பிரஷ்னோத்தரம் தசமே ஸ்புடம் அந்த பத்தாவது அத்தியாயத்தில் பாகவத வியாக்கியானம் மூலியமாக தான் ராஜாவினுடைய பிரஷ்னத்துக்கு உத்தரமானது ஸ்புடமாக ஏற்படும் என்று நினைத்து கொண்டு அதை கூறுவதற்காக வக்தும் அதை சொல்வதற்காக பாதராயணிக்கு ஆரேபே பாதராயணகா வியாசர் அவருடைய தசை அபத்தியம் புமான் அவருடைய பிள்ளைங்கிறதுனால சுகருக்கு பாதராயணிஹி அப்படின்னு பேரு சோ பாதராயணிஹி ஸ்ரீ சுகர் உங்களுக்கு பேசுவதற்கு ஆரம்பிக்கிறார் ராஜ பிரஸ்னோத்தரம் ஸ்புடம் பாகவத வியாக்கியான துவாரா தசமே ஆரபே த பத்தாவது அத்தியாயத்தில் பாகவத வியாக்கியான மூலியமாக ராஜாவுனுடைய கேள்விகளுக்கு பதிலை கூறுவதற்காக கிளியரா ஒரு பதில் சொல்றதுக்காக சுகர் ஆரம்பிக்கிறார் ஸ்ரீசுக உச்ச அகிரசர் விசானம் போஷண ஊதையர ஈச அனுகா முசம விஷுத்தியம் நவ இக வர்ணயந்தி வர்ணய்தி மகாத்மன அர்த்தேனச்ச அஞ்சசா இதுல வந்து பத்து விஷயங்கள் இருக்கு அத்த அங்கும் பொழுது புராணத்துல இந்த புராணத்துல பத்து விஷயங்களினுடைய ஒரு விஷயம் வர்ணனை இருக்கு அதை இங்க சொல்ல போற பத்து லட்சணங்கள் அதாவது வேற டென் டார்கெட் பாயிண்ட்ஸ் ஒரு புராணம் உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும் என்னன்னா சர்க்கஹா சர்க்கஹாங்கிறது சிருஷ்டி அஹ் பத்தி முதல்ல சொல்லும் அதுக்கப்புறம் விசர்க்ககா பிரளயம் பிரளயம் வந்து அதுக்கப்புறம் ஸ்தானம் ஸ்தானம் இது ஒவ்வொன்றும் வந்து பின்னாடி அவர் ஒவ்வொன்னுத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறார் ஸ்தானம்னா என்ன அப்படின்னா வைகுண்ட விஜயம்னு சொல்ல போறார் எப்படி பகவானுடைய ஒரு ஸ்திதி எப்படி சர்க்க ஸ்தி லயம்னு சொல்றோமே அதை வந்து சர்க்கா விசர்கா ஸ்தானம் ஸ்திதியை பத்தி சொல்றது போஷணம் போஷணம் இந்த உலகத்தை போஷிக்கிறது பலவிதமான பூத்தராசிகளை எப்படி போஷிக்கிறார் அதுக்கப்புறம் ஊதையஹா ஊதையகாங்க கர்ம வாசனைகள் எப்படி ஆஹ் மன்னந்தர ஈஷ அணுகதாக மன்வந்தராணி மன்வந்தரங்களுடைய ஒரு தர்மம் எப்படி ஒவ்வொரு மன்வந்தரமும் எப்படி ஏற்படுறது அதுக்கப்புறம் ஈஷ அணுகதாக ஈஷ் ஈஸ்வரனுடைய பலவிதமான அவதார கதைகள் அந்த ஈஸ்வரனை தொடர்ந்து அவனுடைய பக்தர்களினுடைய கதைகளும் அதுல வரும் ஈஷ அணுகதாக நிரோதகா எட்டாவது நிரோதகாங்கிற உங்களுக்கு வந்து தடுத்தல் அப்படிங்கலாம் எக்ஸ்பிளேஷன் பின்னாடி பார்ப்போம் முக்திஹி முக்திங்கிறது அஹ் நிரோதகாங்கிறச்சே சகுண உபாசனை அதுக்கப்புறம் வந்து முக்திங்கறச்சே உங்களுக்கு பிரம்ம தத்துவம் ஆசிரயாங்கிறது அதுதான் அல்டிமேட் எல்லாத்துக்கும் சப்ஸ்ட்ராட்டமா இருக்கக்கூடியது பகவான் அப்படின்னு ஆசிரியம்ங்கிறது பத்தாவது விஷயமா சொல்றேன் அந்த பத்தாவது விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் முதல் ஒம்பது தேவை நமக்கு அத ரெண்டாவது ஸ்லோகத்துல சொல்றாரு சோ ஃபஸ்டில் பத்து என்னூமரேட் பண்ணிடுறார் சர்க்க விசர் ஸ்தானம் போஷணம் ஊதய மன்வந்தர ஈசானு கதா நிரோத முக்தி ஆசிரயான்னு பத்தாவது இப்போ இந்த பத்தாவது இருக்கு தசம்தான் நவாமிஷணம் வர்ணய்தி மகாத்மன அர்த்தேன அஞ்சசா நனு அர்த்தபேதாத்து பேதாது சாஸ்திர பேதா சாது ஆக இது ஒவ்வொன்னுக்கும் அர்த்தம் மாறுதல் ஏற்படும் பொழுது நமக்கு வந்து சாஸ்திரங்கள் மாறுமோ இல்லையோ அப்படிங்கிறார் ஏன்னா ஒவ்வொரு சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் சிருஷ்டிங்கிறது எப்படி லயமுங்கிறது எப்படி ஸ்திதிங்கிறது எப்படிங்கிறது ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கு ஏத்த மாதிரி அவாவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவா ஆனா இது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அந்த ஆசிரியம் என்ன ஏகமேவ பிரதானமுங்கிறத நம்ம வந்து வச்சுண்டு அந்த ஆசிரியத்தை வந்து கிளியரா நமக்கு புரிவதற்காக மொத்த ஒன்போதும் தேவை அதுக்குதான் தசமசிய ஆசிரிய விசுத்தி அர்த்தம் தத்துவஜான அர்த்தம் இந்த உலகத்தினுடைய ஆசிரயம் என்னங்கிறத புரிஞ்சு கொள்வதற்காக அதை எதை வச்சுண்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்ருதேன அர்த்தேன அஞ்சசா ஸ்ருதேனங்கரிச்சு ஸ்துதி அதுக்கப்புறம் ஸ்ருதி சாரி ஸ்ருதேனங்கரிச்சு ஸ்ருத்தியா ஏவ அதுக்கப்புறம் அர்த்தேனங்கிச்சு ஸ்துத்யாதினா அதுக்கப்புறம் அஞ்சசான சாட்சாத்து வர்ணயந்தி மூணு விஷயங்களை வச்சுட்டு நமக்கு சொல்றேன் ஸ்ருதி வாக்கியங்கள் அதுக்கப்புறம் ஸ்தோத்திரப்பிராயமாக பகவான சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரத்யட்சமான சில இன்சிடென்ட்ஸ நமக்கு சொல்றான் யோசிச்சு பாருங்க ஜென்மாத்தியசை எவகான நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அதுல வந்து ஸ்ருதி வாக்கிய பிரதானமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணார் நமக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்தோத்திரபரமாக பகவான சொல்றோம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னுட்டு ஸ்ருதிய சொன்னா கூட அதுக்கப்புறம் பகவானுடைய ஒரு சகுணத்தை வந்து வர்ணிக்கிற வர்ணிச்சு அதுக்கப்புறம் பிரத்யக்ஷமாக பல பேர் அந்த தத்துவத்தை அனுபவிச்சாங்கிறதையும் சொல்லணும் வாட் இஸ் தி எடென்ஸ் கேட்போம் முல்லும் யார் இதை வந்து பிரத்யமா பார்த்தா ஏதோ நாலு புஸ்தகத்துக்கு பார்த்துட்டு நீங்க சொல்றேன் இல்லைன்னா ஏதோ நாலு பேர் வந்து தோற்றம் பண்றாளே பிரேஸ் பண்றாளே அப்படிங்கிறதுனால நீங்க வந்து சொல்றீங்க இதை ஒத்துக்க முடியாதுன்னு பிரத்யமா சொல்ற மூல்யம் அப்போதான் இந்த பகவான் ஆசிரியம்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும் அத விவரணம் பண்றதுக்காக தான் மத்த ஒன்போதும் நமக்கு தேவை சோ தசமசிய விஷுத்தி நவானாம் லக்ஷணம் மகாத்மான முனிவர்கள் ஸ்ருதேன ஸ்ருதியினாலும் அர்த்தேன அஞ்சசான பிரத்ஷம் டைரக்டர் பிரத்யத்தினாலையும் வர்ணிக்கிறார்கள் இன்னொன்னு உங்களுக்கு தாத்பரிய விரத்தியா தத்தது ஆக்கியானேஷோங்கிறார் ஒவ்வொரு கதையும் சொல்லும் பொழுது அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் மாரல் ஆப் ஸ்டோரி சொல்றோமா இல்லையா கஜேந்திர மோட்சம்னு ஒரு கதை குழந்தைக்கு நம்ம எடுத்து சொல்றச்சே இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒண்ணு மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்றோமே அதுதான் அர்த்தம் தாத்பரிய அர்த்தம் அந்த தாத்பரிய அர்த்தத்தையும் சொல்லி டைரக்டா அவளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா பாரு அப்படிங்கறதையும் காமிச்சு கொடுத்து பகவத் ஸ்வரூபம் தான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆசிரியம் அப்படின்னு சொல்றோம் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சர்க்க பிரதிசர்க போஷணம் ஊதையா அவதாரங்கள் இதெல்லாம் வருது தசமசிய விசுத்தியர்த்தம் நவானாம் இக லக்ஷணம் வர்ணயந்தி மகாத்மான ஸ்ருதேன அர்த்தேனச்ச அஞ்சசா ஒவ்வொரு இப்போ சர்க்கஹானா என்ன விசர்கானா என்ன அப்படின்னு ஒவ்வொன்னுத்துக்கும் இப்போ லக்ஷணங்களை சொல்லிட்டு வர இதுல ஃபர்ஸ்ட் சர்க்கஹா சிருஷ்டி பூத மாத்திர இந்திரிய தியாம் ஜன்ம சர்க்க உதாகிருதா சர்க்கா அப்படின்னா சிருஷ்டி இந்த சிருஷ்டி என்ன பூத மாத்திர இந்திரிய தியாம் பூதங்கள் அப்படிங்கிறது ஆகாஷம் லட்சணம் ஆக பூதம் அப்படிங்கறச்சே ஆகாஷாதீனி ஆகாஷ கால இது சாரி பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம் ஏன்னா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆப அத்ய் பிருத்திவி அப்படின்னு அந்த ஒரு ஆர்டர்ல ஆகாஷாதீனம்னு சொல்றார் தர்க்கவாசு தர்க்கசங்கிரகம் படிச்சிருந்தோம்னா மரபாடம் பண்ண விதம் வந்து தேஜோ ஆகாசம் இப்படிதான் மரபாடம் பண்ணி அந்த ஒரு ஆர்டர்ல சொல்றேன் ஆகாச வாயு அக்னி அப்பு அதாவது ஜலம் அதுக்கப்புறம் பிருத்திவி இந்த பூதங்கள் அதுக்கப்புறம் மாத்ரா மாத்ரான அதனுடைய தன்மாத்திரைகள் இந்த ஒவ்வொரு மகாபூதங்களுக்கும் சப்த ஸ்பர்ஷ ஆஹ் ரூப ரச கந்த சப்தம்ங்கிறது ஆகாஷம் இது அந்த முன்னாடி பார்த்தேன்னா அந்த அஞ்சாவது அத்தியாயம் போதோ ஏதோ ஒரு ஒரு ஒண்ணு போட்டு காமிச்சேன் அதுல ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒவ்வொரு தன்மாத்திரைகள் உண்டு ஆகாசம் தான் வந்து குணக்கம் ஆகாஷம் வாயுல இருந்து நமக்கு வந்து ஸ்பர்ஷவத்திய ஸ்பர்ஷவம் ஸ்பர்ஷத்தோட கூடினதுதான் அஹ் வாயு அதுக்கப்புறம் அக்னி வந்து தேஜஸ் வந்து உங்களுக்கு ரூபம் இது அப்ப ஜலம்ங்கிறது வந்து ரசம் டேஸ்டுக்கு காரணமா இருக்கு பிருத்திவி வந்து கந்தவதி பிருத்திவி இதுதான் அஞ்சு தன்மாத்திரைகள் சோ மாத்ராணி வந்து சப்தாதீனி அதுக்கப்புறம் இந்திரிய இந்திரியங்கள்ங்கிறது என்னன்னா இதுக்கு ஒப்புண்ணுத்துக்கும் இந்திரியம் இருக்கோம் ஆகாஷம் சப்தம்னா காது அதுக்கப்புறம் வாயு ஸ்பர்ஷம் ஸ்கின் உங்களுக்கு அக்னி கண் ரூபம் கண்ணு அப்ப ஜலம் நாக்கு அதுக்கப்புறம் கந்தம் பிருத்திவி ப்ரிவி கந்தம் மூக்கு இந்த ஒவ்வொன்று அதுதான் இந்திரியம்னு போடுறது தீஹி எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு புத்திங்கிறது வேணும் அது தீ சப்தேனா மகத்து அகங்காரம்ங்கிறது மகத்வ இது எல்லா தத்துவங்களும் இப்ப உங்களுக்கு அடங் அடங்கிடுறது இந்த இடத்துல இதனுடைய சிருஷ்டி தான் சிருஷ்டி ஒவ்வொரு ராசிகள்னு வேண்டாம் உங்களுக்கு காமனாலிட்டி வெளியில இருக்கக்கூடிய தோல் வேற எதனால வச்சுட்டு தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் உச்சாவ சேஷம்னுட்டு முன்னாடி சொன்னதுதான் அந்த பூதங்களினுடைய ஒரு ஏற்றத்தாழ்வுகள்னால உங்களுக்கு சரீரத்தினுடைய சிருஷ்டிங்கிறது ஏற்படுறது சோ பூதங்கள் அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மாத்திரைகள் அதுக்குண்டான இந்திரியங்கள் வெளியில ஸ்தூலமாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள் இத புத்தி விசேஷம் இவைகளினுடைய பிறப்பு தான் உங்களுக்கு சர்க்கஹான்னு சொல்றோம் புராணத்தினுடைய லட்சணத்துல சர்க்கஹா பஸ்ட் ஒன் சிருஷ்டி அடுத்தது பிரம்மணஹா குண வைஷம்யாது விசர்கா பௌருஷா ஸ்மிருதா குணங்களினுடைய வைஷமியாது வைஷமியாத்துனா பரிமாணங்கள் பரிணாமங்கள்னால அதனுடைய ஏற்றத்தாழ்வுனால பரிணாமாத்து பிரம்மண பரமேஸ்வராது கர்த்து பூதாதீனாம் எத் விராட் ரூபேணூ ஜன்ம சா சர்க்க விசர்க அப்படிங்கிறது தான் பௌருஷ ஆஹ் ஒரே ஒரு நிமிஷம் விசர்க்கறிச்சு தத்கிருத்த பௌருஷ மாத்திரம் உங்களுக்கு வந்து விசர்க்க ஆஹ் நான் விசர்க்கம்னா லயம்னு நினைச்சேன் இல்ல சாரி நிரோதம்ங்கிறதுனா லயம் இங்க வந்து விசர்கிறத வந்து எப்படி சொல்றாருன்னா உங்களுக்கு விராட் புருஷன் செய்யக்கூடிய இந்த பிரபஞ்ச சிருஷ்டிய வந்து விசர்க்ககாங்கிறார் சோ சர்க்கிறது உங்களுக்கு ஜீவனுக்கு உண்டான விஷயங்கள் வந்து சிருஷ்டின்னு சொல்லி ஒவ்வொரு பூதராசிகளினுடைய இண்டிவிஜுவலுக்கு வந்து சர்க்கான்னு சொல்லிட்டோம் விசர்கிறத எப்படி சொல்றாருன்னா பௌருஷா புருஷன் அதாவது ஈஸ்வரனுக்கு உண்டான அந்த பேர்ல எல்லாம் நம்ம சொல்லுவோம் மூலியம் ஜீவனுடைய ஸ்தூல சரீரத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஈஸ்வரனுக்கு உண்டான ஒரு ஸ்தூல சரீரம் எதுன்னா இந்த பிரபஞ்சத்தை வந்து ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு வந்து கண்ணு மூக்கு நாக்கு ந நாடிகள்லாம் நதிகள் அப்படின்னு ஒரு வர்ணனையை பார்த்தோமே அந்த பிரபஞ்ச சிருஷ்டி தான் சில இடங்கள்ல அவங்களுக்கு வந்து விசர்கிறத லயம்ங்கிற அர்த்தத்திலயும் யூஸ் பண்ணிருக்கு நான் அதை எடுத்துட்டேன் அது பூத குண குண வைஷம்யாது பிரம்மாவினுடைய பிரம்மத்தினுடைய ஒரு குணங்கள் இருக்கே அந்த பரமேஸ்வரனிடம் இருந்து சத்வ ரஜ்தமஸினுடைய ஏற்றத்தாழ்வுகள்னால ஏற்படும் மகாபூதங்கள் மகத்து அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரைகள் புத்தி விசேஷம் இந்திரியங்கள் இவைகளினுடைய சிருஷ்டி இருக்கே அது ஜீவனை பொறுத்தவரையில் இருக்கக்கூடியது அதுக்கு சர்க்கா உதாகிருதா விசர்கான்னு எடுத்துட்டோம்னா விசர்கா பௌருஷா ஸ்மிருதா விசர்க்கம்ங்கிறது பௌருஷா சராசர சர்க்கஹா விசர்கா அசயம்பொருள் பொருள் இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியைதான் விசர்க்கஹான்னு சொல்றோம் அடுத்தது ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு என்ன ஸ்திதிஹி வைகுண்ட விஜயா ஸ்திதிங்கிறது என்ன வைகுண்ட பகவதா விஜயா விஜயா சிருஷ்டானாம் தத்தன் மரியாதா பாலனையன உட்கர்ஷா ஆஹ் ஆஹ் நிறைய மங்கள ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா விஜயதே அப்படிம்போம் சரஸ்வதி விஜயதே இல்லைன்னா பார்வதி பரமேஸ்வரோ விஜயதே அந்த விஜயத்தேனாலே உங்களுக்கு வந்து ஜயதி அஹ் அப்படின்னாலே ஜெயிக்கிறான் கொடிக்கட்டு அப்படியே சத்ரு இருக்கா அவளை வந்து ஜெயிக்கிறாங்கிற அர்த்தம் கிடையாது அதுக்கு வந்து எப்பவுமே சர்வோக்கர்ஷேன வர்த்தத்தே இத்தியர்த்தா எல்லாத்த காட்டிலும் வசத்தியாக விளங்குகிறாருங்கிற அர்த்தம் தான் இங்க வைகுண்ட விஜயகான்னா வைகுண்டம்னு ஒரு நாடு அதை இவர் வந்து அப்படியே காங்கர் பண்ணார் அந்த மாதிரி எல்லாம் இங்க கிடையாது அது வந்து அசுரர்கள் கைப்பற்றினது இவர் போய் அங்க ஜெயிச்சார் அந்த அர்த்தத்திலேயே விஜயகாங்கிறது கிடையாது ஸ்திதி இருப்பு சர்வோத்கர்ஷேன எல்லாத்த காட்டிலும் வசத்தியான ஒரு இருப்பு எதுவோ அது வைகுண்டத்துல பகவான் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் அவ்வளவுதான் அவர் அப்படியே இருந்துட்டு இருக்கார் அந்த இடத்துல அதுதான் வந்து சிருஷ்டிய செய்யக்கூடிய ஜனங்களை தத்தன் மரியாதா பாலனேன அந்தந்த விஷயங்கள்ல அவை அவைகள் அதனுடைய ஒரு கட்டுக்கோப்பை தாண்டி போகாமல் இருக்க இவர் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கார் காப்பாத்தின் இருக்கார் பாலனேன அவர் உத்கர்ஷகா விஜயகா அப்படின்னா அவர் மேன்மையாக இருக்கக்கூடியவர் அவர்தான் அவர் ஆட்சி புரியறார்ன்னு அர்த்தம் ஆட்சி புரியறதுக்கு இங்க வந்து போய் கொடி கட்டி ஜெயம் புரியணுங்கிறது இல்லையே அவர் எல்லாமே அததுனுடைய ஒரு ஒரு விஷயத்தை தாண்டாமல் அது நடந்துட்டு இருக்குங்கிறத இவர் வந்து மேல் பார்வை பார்த்துட்டு இருக்காரு அங்க சாட்சிபூதமாக வைகுண்டத்துல இருந்துட்டு ஸ்திதி வைகுண்ட விஜயா அடுத்தது போஷணம் போஷணம் போஷணம்ங்கறச்சி தத் அனுகிரகா வெறுமன பாக்குறதுக்கு மாத்திரமில்லை அந்தந்த இடத்துல வந்து தது அனுகிரகா அத வந்து அவர் வந்து அனுகிரகம் பண்றாருன்னு அர்த்தம் எல்லாருக்கும் வந்து ஒரு அனுகிரக விசேஷத்தையும் காமிக்கிறார் ஒவ்வொரு இடங்கள்லையும் அவருடைய இருப்புங்கிறது இருக்கு விஜயத்தையே விஜயகா வெறுமனை அவர் வந்து சாட்சி ஏன் அவர் ஒண்ணுமே பார்க்கலங்கிறது மட்டும் இல்ல வேணுங்கிற இடத்துல அனுகிரகமும் கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணலையே உனக்கு அந்த பாத்திரத்துவம் இல்ல அந்த ஒரு தகுதி வரும் பொழுது அவருடைய அனுகிரகம் அனுகிரகம் வைகுண்டா விஜயா போஷணம் தது அனுகிரகா அடுத்தது மன்வந்தராணி மன்வந்தரங்கள் அஹ் அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய மன்வந்தர அதிபதிகள் அவர்களுடைய தர்மங்கள் சத்தர்ம பொழுது வெறும் மன்வந்தரம் இல்லாமல் அந்த ஒவ்வொரு மன்வந்தரத்தினுடைய அதிபதி அந்த அதிபதிகளினுடைய தர்ம சத்தர்ம அதான் சொல்ற மன்வந்தர ஈஷ அனு முன்னாடி சொன்னது இருக்கு அதுல மண்வந்தரன்னாலு வெறும் அந்த டைம் ஃப்ரேம மாத்திரம் சொல்லல அந்த மன்வந்தராணி மன்வந்தரத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அவர்களால் ஃபாலோ பண்ற ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நல்ல தர்மங்கள் எது இருக்கோ அந்த சத்தர்மம் அதுதான் மன்மந்தரங்கிறதுனால சொல்றோம் இந்த தர்மத்தை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுல அப்புறம் ஊதயா கர்ம வாசனாக அதுக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி உங்களுக்கு வந்து ரெண்டு டெபினிஷன் கொடுக்கிறார் கர்மனாம் வாசனாக தந்து சந்தானேன்னுட்டு வேங்கிய தாத்து இது என்னன்னா பாசனாங்கிற வேர்டே உங்களுக்கு வந்து அஹ் வேங்குங்கிறது வந்து வயதி அதாவது நெசவாளிக்கு நெய்யறான்னு சொல்ற மொழியோ துணியை வந்து பண்றான்ங்கிற மூலியம் வீவிங்குங்கிற அர்த்தத்துல இருக்கக்கூடியது கர்மாக்கள் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு துணி வந்து எப்படி நமக்கு வந்து அஹ் நெஞ்சு நமக்கு வந்து ஒரு துணி எப்படி இது பண்றாளோ கரெக்டா அந்த தமிழ் வார்த்தை வரமாட்டேங்கிறது எனக்கு வீவ் பண்றாலோ அந்த மாதிரி நம்மளுடைய கர்மாக்கள் வந்து நமக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படி வந்து அஹ் ஆயிருக்கு அது அதுதான் ஊதையகாங்கிறச்சி ஊயந்தேங்கிற வேர்டுக்கும் அதேதான் அர்த்தம் ஒரு வீவ் பண்றதுங்கிற அர்த்தத்துலதான் அந்த வேர்பும் யூஸ் பண்றது ஊயந்தே கர்மபிகி சந்தன்யந்தே கர்மாக்கள்னால உங்களுக்கு வந்து இந்த நம்மளுடைய ஜென்மாங்கிறது கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு ஒரு துணி எப்படி நூல்களை வச்சு நம்ம கோர்த்து நம்ம ஒரு துணியை செய்யறோமோ அது போல கர்மாக்கள்னால செய்யப்பட்ட இந்த பலவிதமான ஒரு வாசனைகள் நமக்கு இருக்கு சம்ஸ்கார விசேஷம்னு அர்த்தம் ஊயந்தே இது ஊதயகா அப்படின்னா கர்மாக்கள்னால செய்யப்பட்டவை அதனால வாசனைகள் அல்லது விருத்தியர்த்தாது சம்ஸ்லேஷார்த்தாது வா அவதே தாத்தோகோ இதம் ரூபம் ஊயந்தே கர்மபிஹி பிரம்ஹந்தே சம்ஸ்லிஷ்யன் சம்ஸ்லிஷ்யந்தே இதுவா ஊதய இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றார்னா அவதே அவதிங்கிற தாத்துல இருந்து அவதியினுடைய கர்ம கர்மடி பிரயோகம் இது எடுத்துட்டோம்னா ஊயந்தேன்னு இன்னொரு அர்த்தம் ப்ரொடெக்ட் பீயிங் ப்ரொடெக்டெட் உபபிரம்மணம்னு அர்த்தம் வளர்க்கப்பட்டனங்கிற அர்த்தம் வளர்க்கப்படுகின்றன எதனால் கர்மபிகி சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ஆத்மஸ்வரூபம் எப்படி இந்த கர்மாக்களினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால பல விதமா அதனுடைய ஒரு செயல்பாடுகள் வள வளர்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியுது சம்ஸ்க ஒரு வியாக்கியானம் எழுதணும்னா எவ்வளவு முக்கியம் பாத்துக்கோங்க உங்களுக்கு வறுப்பு தெரியணும் வறுப்புல இருந்து வர நிருப்தம் தெரியணும் உங்களுக்கு அதனுடைய கிராமர் அப்ளிகேஷன் தெரியணும் இதெல்லாம் இல்லாத நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்றதுங்கிறது முடியாது பிகாஸ் அந்த ஒரு வார்த்தைக்கு அத்தனை ஒரு பவர் இருக்கு ஊத்தையகான்னா சாதாரணமா கர்ம வாசனைகள்னு புரியறது இல்லை எப்படி கர்ம வாசனை அந்த கர்மாக்கள்னால நம்ம இந்த உலகத்துல ஒழல்றோம் கர்மாக்கள்னால நம்மளுடைய செயல்கள் ஜாஸ்தி ஆறுது விருத்தியர்த்தாது விருத்திங்கிற ஒரு மீனிங் எடுத்துக்கலாம் அல்லது தொடர்ச்சி ராகம் நமக்கு வந்து ஒட்டுதல் அந்த கர்மாக்கள்னால ஏற்படுறது அந்த கர்மாக்கள் இல்லைன்னா ஒட்டுதல்ங்கிறது ஏற்படாது சம்ஸ்லேஷங்கிற அர்த்தத்துல இருந்தும் வரலாம் இந்த வேர்டு அல்லது ஒரு வீவிங்ங்கிற அர்த்தத்துல இருந்தும் வரலாம் மூணு விதமான அர்த்தத்துல இருந்து இந்த கர்ம வாசனாகங்கிற வேர்டை அவர் வந்து புரிஞ்சுட்டு இருக்கார் ஊத்தையகாங்கிற வேர்டுக்கு ஸ்திதி வைகுண்ட விஜயகா போஷணம் தது அனுகிரகா മന്വന്തരാണേ സമ മൂതയ കർമ്മവാസന ആഗീഷ യീർ രസസ്തത്തെ ഹൃദയെ സംവിത് തം നൃസിംഹം അഹം ഭജെ